எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகர்கள் அப்படிங்கிற ஒரு பூர்வக்குடி மக்கள், அந்த மக்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்த ஒரு விஷயம் தான், நாகர்கள் பற்றி பேசுங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் நம்ம தேடுறோம் அப்படின்னா வந்து, ஒன்று இந்த ஒவ்வொரு நூல்கள், ஸோ அதிலிருந்து எடுக்கிற சில சில தகவல்கள், அதுலேயும் வந்து கரெக்டாக வந்து இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க, சுற்றி வளைச்சி போட்டிருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ஒரு இடத்துல வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்கள். அது போக வந்து தொல்லியல் எச்சங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே தேடி போனால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நாகர்கள், அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் வீடியோ அப்படின்னு சொன்னோம்னா வந்து, கண்டிப்பாக அதை தேடி வர்றவங்களாக இருந்தாலுமே வந்து அவங்க மனசில் வந்து ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, நாகர்கள் யார், எங்கே இருந்தாங்க, அண்ட் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ டாபிக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாகர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஏகப்பட்ட தியரிஸ் வந்து சொல்லப்படுது. முதல் விஷயம், இந்த நாகர்கள் அப்படின்றவங்க வந்து நாகத்தை வழிபடுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு வகையில் வந்து ஒத்துக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது நாகர்கள் அப்படிங்கிற பேர் இருக்கிற, இப்போ வரைக்கும் சான்றுகளாக இருக்கிற இடங்கள், அங்கெல்லாம் வந்து நாகப்பாம்புடைய அந்த கோயில்கள்லாம் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்த நம்ம வந்து நாகர்கள் வழிபடுற இடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த பக்கம் ஒதுக்கி வைக்கலாம். ரெண்டாவது மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகர்கள் அப்படி இந்த மக்கள், ஸோ இவங்க வந்து பாம்பா சேஞ்ச் ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த தன்மை அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதாவது என்னன்னா, இது இப்போ வரைக்கும் வந்து நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம், அதனால இதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் மக்கள், அதாவது என்னன்னா இவங்க ஒரு பூர்வக்குடி மக்கள் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ வரைக்கும் இந்த நாகர்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டாலே வந்து இலங்கையில் இந்த நாகர்கள் அப்படின்றவங்க பூர்வக்குடி மக்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இலங்கையில் இயக்கர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க, நாகர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இலங்கையில் இருக்கிற பூர்வக்குடி மக்கள். பட் இதை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து இந்த சிங்காளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட பாட்டு வந்து கொண்டு வந்தாங்க. பட் வந்து அங்கே பூர்வக்குடி மக்களாக இருக்கிறது இந்த இயக்கர்களும் அண்ட் நாகர்கள் அப்படின்றவங்களும். ஓகே, இப்போ இந்த நாகர்கள் யார் அப்படின்றதுக்கு, அதாவது என்னன்னா, இந்த நாகர்கள் ஒரு பழங்குடியின மக்கள், அண்ட் வந்து இவங்க வந்து நாகப்பாம்பை வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நார்மல் மக்கள் தான். ஓகே, இப்போ அடுத்ததாட்டு இந்த நாகர்கள் எங்கே இருந்தாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன். ஸோ அதுக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த ரெண்டையும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வரலாம். சிலப்பதிகாரத்தை பார்த்துலாம். சிலப்பதிகாரத்தில் நாகர்கள் வாழ்கிற ஒரு இடம், அதாவது என்னென்னா ஒரு பெரிய நாகமரம் இருக்கும், அங்கே ஒரு நபர் வந்து ஆட்சி பண்ணிருக்காரு அந்த இடம். ஸோ அது வந்து நாகர்கள் வாழ்கிற இடம் அப்படிங்கிறதுக்கு நாகர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆதாரமாக வந்து சிலப்பதிகாரத்தில் இது விஷயம் வந்து சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலை. மணிமேகலையில் கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்காங்க, ரெண்டு விஷயம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணிமேகலை அப்படின்றவங்க வந்து ஒருத்தங்கிட்ட, அதாவது என்னென்னா ஆதிரை அப்படின்றவங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்க போகிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து பிச்சை எடுக்க போறாங்க. போற இடத்துல அந்த ஆதிரையுடைய ஹஸ்பண்ட் சாதுவன் அப்படிங்கிறவர், இந்த சாதுவன் அப்படிங்கிறவர் வந்து சாவகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வணிகம் பண்றதுக்காக வந்து போறாரு. அந்த டைம்லயே வந்து இந்த வணிகம் அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதாவது என்னன்னா, இந்தியாவுக்குள்ள வந்து காலத்துக்கு பின்னாடி போனாலும் சரி, அதாவது என்னன்னா பெரிய மூவேந்தர்கள் ஆட்சி பண்ண அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அந்த டைம்ல தான் வந்து பெரிய லெவல்ல வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த டைம்ல வந்து இவர் போறாரு. போறப்போ வந்து, அதாவது சாவகம் தீவு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இந்தோனேஷியா தான் வந்து சாவகம் தீவு அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு வந்து இவங்க போறாரு. இவர் போறப்போ வந்து இவருடைய போட்டு வந்து பழுதாயிருது. பழுதானவொன்னே வந்து ஒரு தீவில் போய் வந்து மாட்டிக்கிறாரு. மாற்ற அந்த தீவில் தான் வந்து இந்த நாகர்கள் அப்படின்றவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நாகர்கள் கிட்ட போய் வந்து, இப்படி நான் வந்து சோழ நாட்டில் இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைம்லேயே வந்து சோழர்கள் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்காங்க. அதாவது என்னென்னா, சோழர்களுடைய ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய குழந்தை வந்து இந்த இடத்துல வளருது அப்படின்னு சொல்லி வந்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கையோட வந்து அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த சாவகன் கிட்ட சொல்கிறாங்க. சாவகன் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வர்றப்போ மறுபடியும் அந்த போட் வந்து பழுதாயிருது. குழந்தைய அந்த இடத்துல வந்து தொலைச்சிடுறான். ஸோ தொலைச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் யாருக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மன்னருக்கு தெரியுது. இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த மன்னருக்கு தெரியுது. அந்த சோழ மன்னர் இந்திர விழா, இந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து
மழை பொழியறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த விழா எடுக்காத ஒரு காரணத்தினால கடலுக்கு கோபம் வந்து கடலில் வந்து நிலநடுக்கம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு பாட்டு சொல்லப்படுது. அதே டைமில் இன்னொரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அதாவது என்னென்னா அந்த தீவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு புத்த பிட்ஜு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வந்து அந்த மக்கள் கிட்ட சொல்கிறாரு. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து போயிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்தோனேஷியா, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வர்ற நிலநடுக்கம், ஸோ அது வந்து இங்கே இருக்கிற இலங்கை வரைக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல அமைது. அதாவது என்னன்னா, இவர் இந்திர விழா இந்தியாவுக்குள்ள நடத்தாததுனால பூம்புகார் அந்த நிலநடுக்கத்தில் அழியுது, கடல் தண்ணி வந்து அழியுது அப்படின்னு சொல்றப்போ வந்து அங்கே இந்தோனேஷியாவில் வர்ற அந்த நிலநடுக்கத்தால் வர்ற அந்த சுனாமி அப்படிங்கிறது வந்து இந்தியாவை தாக்கும் அப்படின்னு சொல்லி 2004 நடந்த அந்த சுனாமியை அந்த டைம்லயே மணிமேகலையில எழுதி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். ஓகே, இதுலேருந்து ரெண்டு விஷயங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, நாகர்கள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மக்கள் வந்து இந்தோனேஷியா பக்கத்தில் ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல தான் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த நாகர்கள் அடுத்ததாட்டு மைக்ரேட் ஆகி எந்தெந்த இடத்துக்கு வர்றாங்க, அவங்களுடைய எச்சங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அதாவது என்னென்னா, நான் இப்போ இருக்கிற இடம் நாகர்கோயில், கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற நாகர்கோயில். கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறப்போ கடல் பாங்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறப்போ கடல்ல வந்து மக்கள் வந்து உள்ளே ஏறுறதுக்கான வந்து தகுந்த ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நாகர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நாகர்கோயில் அப்படிங்கிற இடம் இருக்கு. அது போக வந்து நாக்பூர் அப்படிங்கிற இடம் இருக்கு, நாகூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, நாகாலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நாகாலாண்டில் வாழ்ற மக்கள். ஸோ அந்த மக்கள் கிட்ட போய் வந்து கேட்டிங்க அப்படின்னா, வந்து அந்த பூர்வக்குடி மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, வந்து அவங்க வந்து கிழக்கு பக்கத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த இந்த தண்ணி வந்த அந்த காரணத்தினால, அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த காரணத்தினால ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ப்ரெட் ஆகி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. அதே மாதிரி தான் இலங்கைக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்து வர்றாங்க. இலங்கையில் நார்த்தன் பகுதியில் வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கிற டைமில் தான் வந்து இலங்கையில் வந்து அந்த விஜய மன்னன், ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த சிங்களம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அந்த பாட்டுக்கு நம்ம போக வேண்டாம். மக்கள் வந்து நாகர்கள் அப்படின்ற மக்கள் பூர்வக்குடியா இலங்கைக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது போக இலங்கைக்குள்ள மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்களில் வந்து இந்த நாகர்கள் அப்படின்ற இந்த மக்கள் வந்துட்டாங்க. வந்த இடம் எல்லாமே வந்து நாகர்களுக்கு ஹெட்டாக இருக்கிற அந்த ஒரு சாமி, ஸோ அதை வந்து வச்சு வழிபடுறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க. அது போக வந்து இந்தோனேஷியா அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள், அந்த மக்களுடைய மண்டை ஓடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மங்கோலியன் மண்டை ஓடு அந்த ஒரு வகையை சேர்ந்தது இந்த மண்டை ஓடுகள். ஸோ இது வந்து ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி, அந்த அகழ்வாராய்ச்சியை பார்க்குறப்போ வந்து அதுல இந்த மக்களுடைய மண்டையோடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக தெரியுது. அது போக வந்து இவங்க பெரிய லெவலில் இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்தியாவுடைய வந்து நார்த்தன் பார்ட், அதாவது என்னென்னா குப்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர் இருந்தது. ஸோ அந்த எம்பையர் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 நாகர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய இடங்கள், அந்த இடத்த வந்து நாகர்களை விரட்டி விட்டுட்டு தான் வந்து நாங்கள் அந்த இடத்த பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹிஸ்டோரியில் இருக்குது. ஸோ அந்த குப்தா அப்படிங்கிற அந்த ஒரு எம்பையர் வந்து அந்த 6 நாகர்களுடைய சாம்ராஜ்யத்தையும் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த இடத்துல நாகர்கள் அப்படின்றவங்க வந்து நார்த்தன் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய லெவலில் பரவி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது போக இந்தோனேஷியா பக்கத்தில் ஜாவா ட்ரைப்ஸ், அதாவது என்னென்னா ஜாவா பழங்குடியின மக்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. அதாவது என்னென்னா, இது சாவகம் தீவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சாவகம் தீவுக்குள்ளே வந்து இந்த ஜாவா ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இப்போவும் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களும் இந்த நாகர் வம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்ந்தவங்க தான். அது போக வந்து கம்போடியா, ஸோ கம்போடியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது என்னென்னா ஆங்கோர் வாட் இருக்கிறது மிகப்பெரிய கோயில். ஸோ வந்து கம்போடியாவுக்குள்ளேயும் இந்த நாகர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது, ஏன்னா அங்கே இருக்கிற பழங்குடியின மக்களும் சொல்கிறது நாங்கள் நாகர் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியட்நாம், ஸோ வியட்நாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வியட்நாம்லேயும் சொல்கிற ஒரு விஷயம், அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் நாங்கள் வந்து நாகர் வம்சத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி தான் நாகாலாண்ட்லேயும் இருக்கிறவங்க சொல்கிறது நாங்கள் நாகர் வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு. ஸோ வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்து இவங்க பெரிய லெவலில் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, வந்து அதை தேடணும் அப்படின்னா வந்து நம்ம நேராக குமரிக்கண்டத்துக்கு தான் போகணும். குமரிக்கண்டத்தில் தான் இருந்து தான் வந்து மீதி எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆன விஷயங்கள். நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகல, இந்த நாகர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள். ஓகே, இப்போ நாகர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா,
அவங்களுடைய அந்த ஒரு காலகட்டங்கள். ஸோ அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டுக்கு தகுந்தாப்புல, ஸோ இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறவங்க இருக்கிறீங்க, யார் வேணாலும் இந்த நாகர் வம்சத்தை சேர்ந்தவங்களாக கண்டிப்பாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்படியே நாகரீகம் வளர்ந்து இந்த மாதிரி வந்து ஆகிட்டோம், அவ்வளோதான் வந்து வித்தியாசமே தவிர நாகர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இனமும் இப்போவும் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஃபைனலாக இந்த இடத்துலேருந்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியா அந்த ஒரு கடற்பகுதி, ஸோ அந்த பகுதிகளுக்குள்ள வாழ்ந்த மக்கள் தான் வந்து இந்த நாகர்கள் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய இன மக்கள். இவங்க வந்து அந்த சுனாமி வந்து அந்த டைமில் வந்து இந்தியாவுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் வந்து பாண்டியர் சேரர் சோழர் அவங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டைமில் வந்து இந்த சுனாமியால் பூம்புகார் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த ஒரு நகரமே வந்து அழியுது. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வர்றாங்க, இலங்கைக்குள்ளேயும் வர்றாங்க, நார்த் இந்தியாவுக்குள்ளேயும் போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. போன இடம்லாம் வந்து அவங்களுடைய பேரில் இருக்கிற அந்த ஒரு இடங்கள், ஸோ அதனுடைய பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த நாகர்களை வழிபடுறதா இருக்கட்டும், அவங்களுடைய நடைமுறைகளை அந்த இடத்துல வந்து பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற. ஸோ இப்போ இருக்கிற கம்போடியா, வியட்நாம், தமிழ்நாடு, இலங்கை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தீரியா அந்த ஒரு இடத்துல இருக்கு. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இதாக நடந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் இதில் இருக்கிற விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து தெரியப்படுத்த முடியும். உங்களுக்கு இதில் என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் இதில் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.